இந்த பார்டர் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்தியா சைனா பார்டர், அது எப்படி இருக்கும்னு யாரும் நினச்சி பார்த்துருக்கீங்களா? ட்ராவல் வித் மீ டிஜிட்டலி. -11 பாருங்க. இப்போ நம்ம கிட்டத்தட்ட வந்து நல்லாவே பழகிட்டு வந்த கிளைமேட்டுக்கு 5 நாள் நல்லா வந்து இப்போ வந்து குளிர் தாங்குறோம். ரெண்டாவது ஹோட்டல் ரூமில் தண்ணி வர மாட்டேங்குது. ஏன்னு கேட்டால் ஃபுல்லாக உறைஞ்சிட்டு போய் கிடக்கு. இந்த பைப்பை திறந்தீங்கன்னா இந்த கீழே ஹோல் இருக்கும்ல, அந்த ஹோலில் நீங்கள் ஐஸை பார்க்கலாம். மீன்ஸ் உறைஞ்சி போய் கிடக்கு தண்ணி. சம்மரில் தண்ணி வராமல் பார்த்துருக்கோம், ஐஸ் உறைஞ்சி தண்ணி வராமல் இங்கே தான் நான் பார்க்குறேன் முதல் தடவையா. இன்றைக்கி நம்ம சைனா போகிறோம். சைனா சைனா எஸ் சைனா தான் போகிறோம் இன்றைக்கி. ஸோ பும்லா பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15,000 அடியில் இந்தியா சைனா பார்டர் இருக்குது. அங்கேருந்து போய்ட்டு நம்ம சைனா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சைனா போகிறோம், ஏற்கனவே நம்ம வந்து பூட்டான் போனோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா போய் மறக்காம பார்த்துட்டு வந்துருக்கீங்க. இது ஒரு லாங் சீரீஸ், ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு வந்திருக்கேன். இவ்வளோ குளிரில் உங்களுக்காக வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப மொக்கப்பட தேவையில்லை. பட் இங்கே நிறையா பாலிடிக்ஸ் நடக்குது கைஸ். அசாம் வண்டிலாம் உள்ளே விட மாட்டாங்க. எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கீழே போயிட்டு. ஸோ வாங்க போயிட்டே இருப்போம், என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோமே. இன்னும் குளிரில் நடுக்கி ஜுரம் வரப்போகுது, அவ்வளோதானே. வாங்க, அட்வென்ச்சரிஸ் ஆர் லைஃப். ஸோ கிளம்புவோம். இதான் நம்ம தங்கியிருக்க ஹோட்டல், ஹோட்டல் நிஃபா. ஓயோவில் புக் பண்ணோம். அங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது, இங்கே ரூமுக்கு வந்து பார்த்தா இங்கே வேறு ஒரு ஃபோட்டோ இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வண்டி மாறி போய் கிடக்கு. இனோவாவில் வந்தீங்க, இப்போ டாடா சுமோ முன்னாடி நிற்கிறீ அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ். இங்கே பயங்கரமான பாலிடிக்ஸ் கைஸ். அசாம் வண்டிலாம் வந்து இந்த ஏரியா லோக்கலில் வந்து சுத்த விட மாட்டாங்களா, அதாவது பும்லா பாஸ், அதுக்கப்புறம் இன்னொரு இடம்லாம் இருக்கா, அங்கெல்லாம் போக விட மாட்டாங்களா. இவங்க அருணாச்சல் வண்டியை மட்டும்தான் எடுத்துன்னு போகணுமா. 4000 ரூபா காலி. நல்லா பண்ணுறீங்கடா டேய். அருணாச்சலில் நம்ம வண்டி சிங்கம் மாதிரி அங்கே நிற்கும் போது இந்த சுமோவில் நம்ம போக வேண்டியதாக இருக்குது. ஆனால் இதுவும் கரெக்டு தான், அவங்கவுங்க அவங்க லோக்கல் வந்து பாதுகாக்கிறாங்க. நம்ம ஊரில் கூட சில இடத்துல இந்த மாதிரி நடக்கும். லோக்கல் வண்டி தான் மேலே போகணும், மிச்ச வண்டிலாம் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம டிரைவர் வந்து நம்ம கெஸ்ட். ஹாய் ஹாய் போலோ. ஹாய் ஹாய். அவர டிரைவர் அவர தோஸ்த் ஆச்சு. இந்த காஷனோட இங்கே வந்து மராட்டா கிரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தவாங்கலேருந்து கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் டிரைவில் வந்து வருது. இதுதான் செக் போஸ்ட்டு. பும்லா போகணுன்னா ஒரு ஸ்பெஷல் பர்மிட் வாங்கணும். நம்மளை கூப்பிட்டு போகிற அந்த ஆளுங்களே வந்து நீங்கள் காசு மட்டும் கொடுத்தா போதும், இந்த 4000லேயே வந்து பர்மிட் எல்லாமே இன்க்ளூடடு. இதான் வந்து பிடிஎஸ்ஓ லேக். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பும்லா போயிட்டு ரிட்டர்னிங் வந்து ஒரு ஆட்டத்தை போட பாரு பாருங்க, வெறித்தனமாக இருக்கும். எப்படி இருக்கு பாருங்களேன், அங்கே பாருங்க ஐஸ் கிராசிங்லாம் இருக்கு. இங்கே வந்து ஒரு போர்டு போட்டிருக்கு பாருங்களேன், பும்லா 13 கிலோமீட்டர் 50 நிமிஷமா. அப்போ பார்த்துக்கோங்க டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக ஐஸ், நடக்கவே முடியல, பழுக்குது அப்படியே. இதெல்லாம் ஏதோ போட்டிருக்காங்க, என்ன போட்டிருக்காங்கன்னு படிப்போம். யூ ஆர் என்ட்ரிங் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, நோ மூவ் பியாண்ட் திஸ் பாயிண்ட் வித்தவுட் பர்மிட், நோ ஃபோட்டோகிராஃபி அலவுடு. வாங்க போயிடுவோம், நோ ஃபோட்டோகிராஃபியா, கேமரா முடி வச்சுட்ருவாங்க. நம்ம சத்தத்தை பார்த்தாலே அவங்கள நேராக வந்து பேசிடுறாங்க, தமிழ் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆவடிக்காரரை பார்த்தாச்சு, அவங்களாம் கேமராவில் வர முடியாது, சேஃப்டி ரீசன்ஸ். ஸோ கிளம்பலாம். இந்த இடம் பேர் வந்து ஒய் பாயிண்ட்டு. இங்கே தான் நம்ம சாப்பிட்டு முடித்தோம். ஏன் ஒய் பாயிண்ட்னா நேராக பார்த்தீங்களா, அது வந்து கீழே தவாங் போகிறது. இந்த பக்கம் ரூட் பார்த்தீங்களா, அது வந்து மேலே பும்லா, இது வந்து மாருதி லேக், சி மாதுரி லேக் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போகுதா. இங்கே வந்து பும்லா வந்து ஒரு 8.5 கிலோமீட்டர்ஸ். இதுதான் பும்லா போகிறதுக்கு கடைசி செக் போஸ்ட். இதான்ட்டோன்னா அடுத்த நேராக பும்லா பாஸ் தான். இங்கே பார்த்தீங்களா ஒரு ஏரி கூட விட்டு வைக்கல, எல்லாமே கம்ப்ளீட்டாக அப்படியே ஐசாய் மாதிரி கிடக்கு. போன வருஷம் இந்த டயத்தில் வந்து 5 ஃபீட்டுக்கு வந்து பனி இருந்துச்சா, ஸ்னோ. இந்த வருஷம் வந்து ஃபுல்லாக ஐஸ் மட்டும்தான் இருக்கும், ஸ்னோ இல்லையா. போன வாட்டியோட இந்த வாட்டி குளிர் வந்து ரொம்ப அதிகம். லோ கிளியரன்ஸ் வெஹிக்கிளில் மேலே அலவுடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போர்டு வச்சுருக்காங்க, இந்த ஷிஃப்ட் டிசையர். ஏன்னா மொத்தத்துக்குமே ரோடு இது இல்லை இதோட மோசமாக இருக்குமா. என்ன குளிர் குளிருது, எப்பா வண்டி
போகலாம். போயிட்டே இருப்பா. என்ன குளும் குளுங்க, எப்பப்பப்பா முடியலடா. எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல ஆங்கிள் கொடுக்கறதுனா எனக்கும் தெரியல. -22 degrees செல்சியஸ்ல வரும்போது இங்க ஏதாவது ஆர்மி ஆபீசர்ஸ்லாம் தங்குவாங்களாம். இறங்குறேன் வீடியோ எடுக்கிறதுக்காக. ஓ மை காட், பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கார் எந்த இடத்துல நின்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோடை மட்டும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வா, எந்த இடத்துல நின்னா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். ப்ரௌட் ஆஃப் யூ ஜெய். ஐயோ எக்கே முடியல கைஸ், எப்பா பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். ஒன்றும் கரெக்டாக 3 kilometers பார்டர் கிட்ட வந்து ரோடு எவ்வளோ கெத்தாக இருக்குது பாருங்க. செம சீனாக இருக்குது இந்த இடத்துல ரோடு ஏரியாவும். வந்தாச்சு பும்லா பாஸ். இந்த இடத்துல வீடியோ பண்ண விடுவாங்களா வேலை தெரியல, பார்ப்போம். இப்போ வந்து பும்லா பாஸ் வந்தாச்சு. ஏன்னா இந்த கெட்டப்ல இருக்கேன்னு கேட்காதீங்க. 15200 feet மூச்சு விட முடியல, அப்படியே தள்ளுது. அதான் வந்து சைனா பார்டர். எவ்வளோ தூரத்து கேமரா எடுத்துகிட்டு முடியுமோ எடுத்துகிட்டு போகலாம், அப்படி முடியாதுன்னா வச்சு தான் போயாகணும். இந்தியன் ஆர்மி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சாங்க போய் பார்ப்போம் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு சுகேஷ் இப்போ போகிற வகையில் பார்த்தீங்கன்னா 4 பேர் வந்து சென்னையிலேருந்து பைக்கில் வந்துருக்காங்களா. ஸோ சென்னையிலேருந்து பைக்கில் வந்திருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக ஆசமாக இருந்துச்சு. பட் வந்து ப்ராப்பர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இந்த ரோடு நாங்கள் ட்ரை பண்ண சஜஸ்ட் பண்ண முடியாது யாரும். இந்த ரோடுக்கு வந்து இதான் ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு. கொஞ்சம் ஹார்ஷ் கிளைமேட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம்னா இது ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண முடியும். டைரெக்டாக ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் இது நீங்கள் இந்த ரூட் வந்து சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே 9 நாளில் கிட்டத்தட்ட 4000 kilometers வந்துட்டாங்களா. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு வந்தாச்சு. இப்போ இந்தியாவோட பார்டர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைட்டான மலை தெரு தான் இங்கேருந்து ஆரம்பித்து அந்த டவர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து போய் அந்த சிவலிங்கம் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல. ஸோ அதுலேருந்து அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்தியா பார்டர் தான். இந்த மலை பார்த்தீங்களா, இது வந்து இந்தியா மலையா. அந்த சைடில் ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சைனாவோட மலை. கைஸ் அங்கே சிங் ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு கைஸ். வீடியோ எடுக்காது எடுக்காதுன்னு சொல்லிட்டு 99 நொய் நொய் இல்லை 99 வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சர் தான் கைஸ். இந்த வாய்ஸ் ஓவர் இப்போ எதுக்குன்னா இதுக்காக தான். அப்போ வந்து பல வள வள வளன்னு பேசி முடித்தோம். கடைசியில் அங்கே எதுவுமே கேட்கல, அந்த அளவு காற்று அந்த அளவு குளிர். ஸோ இப்போ வந்து லிப்பு மேட்ச் ஆகலனாலும் நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் கப்பு கப்புன்னு புரிச்சுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே நிற்கிறது வந்து பும்லா பாஸ். பும்லா பாஸ்னால் பும்லானா இருக்கிறதுலே வந்து உயரமான இடமா, பாஸ்னா கடந்து போகிறது. ஸோ அதனால தான் பும்லா பாஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. நேற்று வந்து பார்த்தோம்ல ஜஸ்வந்த் சிங் ராவத், அந்த கிரேட் ஹீரோவோட மெமோரியல். ஸோ அந்த இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் பயங்கரமான லிங்க் இருக்குது. அந்த சைனாலேருந்து ஏகப்பட்ட பேர் வந்தாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அது இது வழியாக தான் வந்திருக்காங்க. ஸோ 1962 அவ்வளோ சைனீஸ் வாரியர்ஸும் இந்த வழியாக தான் வந்திருக்காங்க. ஸோ இந்த மேலே பார்த்தீங்களா, அங்கே ஒரு உச்சி இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து அந்த காலத்தில் ஒரே ஒரு சோல்ஜர் மட்டும்தான் அங்கே பாதுகாப்பு இருந்திருக்காரு. ஸோ அவரால் ஒன்றுமே தடுக்க முடியல. ஸோ உள்ளே வந்தோடனே அந்த ஆப்போசிட் மலையிலேருந்து நம்ம ஜஸ்வந்த் சிங் ராவத் இவ்வளோ பேரையும் வந்த 300 பேரையும் அவரோட ஜஸ்ட் ஸ்வாடு வச்சு மட்டுமே போட்டு தள்ளிட்டாரு. ஸோ அந்த அளவு கிரேட் ஹீரோ. பட் இங்கேருந்து மறுபடியும் ஒரு கன் ஃபயர் பண்ணி அவரை காலி பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேச்சுவார்த்தை நடந்து போர் நடந்து அந்த போரில் நம்ம வின் பண்ணிட்டோம். அன்றைக்கி ஜஸ்வந்த் சிங் ராவத் மட்டும் இல்லைன்னா இந்த இடம் வந்து சைனீஸ் கண்ட்ரோலுக்கு போயிருக்கோம். இப்போ வரைக்கும் கூகுள் மேப்ஸோட கூகுள் அர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ் ஃபுல்லாகவே வந்து சைனீஸ் ஆக்குபைடு ஆர் சைனீஸ் கிளைம்டு அப்படின்னு இருக்குது. இது எந்த விதத்த நியாயம் தெரியல. ரொம்ப 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 வஸ்டான விஷயம் கைஸ். ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல. அவ்வளோ ஏரியா அவங்களுக்கு இருந்தோம், எதுக்காக அடுத்தவன் நிலத்துக்கு ஆசைப்படணும்னு தெரியல. சைனா வேற லெவல் வஸ்டர் அணி.
ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம வந்து இப்போது சைனீஸ் ரேடாரோட ஃபுல் கண்ட்ரோலில் இருப்போமா, இங்கே ஏதாவது கொஞ்சம் தப்பு நடந்தாலும் அங்கேருந்து வந்து ஒரு மிசைலோ இல்லாத ஒரு கன் ஃபயரோ வந்துருமா, அதே மாதிரி நம்மளுக்கும் இங்கே ரேடார் சிஸ்டம்ஸ் அந்த பில்டிங்குள்ளெல்லாம் இருக்கா, அந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம வந்து பாதுகாத்துட்டு தான் இருக்கோம், ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருந்தாலும் போட்டு தள்ளுருவோம் நம்மளும். எதுக்கு இவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ இடம் இருந்தும் இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு நிலைமையில் எதுக்காக கஷ்டப்படணும் பார்த்தீங்களா? ஒவ்வொரு பார்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு நம்ம ஆர்மி சோல்ஜர்ஸ்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இதை பார்த்துட்டு எதுக்குடா இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. இதோட மோசமாக தான் மிச்ச பார்டர்ஸ்லாம் இருக்கும். சூடான பாலைவனத்தில் இந்த மாதிரி கோல்டு டெசர்ட்டில் இவ்வளோ ஹைட்டில் மூச்சை விட முடியாமல் ஒரே ஒரு வார்த்தை தான் வருது, ஜெய்ஹிந்த். கீழே போய் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்டர் எப்படி இருக்குது, எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும், பீஸ் வேணும்னா ஸ்டே பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.